உங்ககிட்ட இப்போ யாராவது வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒருத்தவங்க யார் அப்படின்னு கேட்டால் நம்மள நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவோம். இதே ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு பார்த்தா அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் நிறைய பெண்கள் வந்து சொல்லுவாங்க. இதே ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி போனால், இதே 2000 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருக்க யார்கிட்ட வந்து நீங்கள் உலகத்தில் இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு அழகான ஒருத்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே பேர் கிளியோபாட்ரா. உண்மையிலேயே கிளியோபாட்ரா அப்படின்ற இவங்க உண்மையிலேயே அழகானவங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளியோபாட்ரா இறந்து போகிறதுக்கு முன்னாடி பாம்பு கடிச்சு தான் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அழகை உண்மையிலேயே இம்பார்ட்டன்ஸாக நினச்சவங்க பாம்பு கடிச்சு இறக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கிளியோபாட்ரா உண்மையிலேயே இறந்தாங்களா? ஸோ இந்த மாதிரியான பல மர்மங்களுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சக்தி பிரியா, நான் உங்கள் சக்தியில். வாங்க வீடியோ கொள்வோம். கிளியோபாட்ரா வாழ்ந்த காலகட்டங்கள்லேருந்து ஒரு 100-200 வருஷம் பின்னாடி போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெர்குலிஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேர், பலம் வாய்ந்த ஒரு மனுஷன், இது வரைக்கும் உலகத்தில் யாராலையுமே வெல்ல முடியாத ஒரு மாவீரன் அப்படின்ற பேர் வாங்கின ஹெர்குலிஸ். இவ்வளோத்துக்கும் நான் அவரை பற்றி இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னா, கடவுள்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒன்றா இணைஞ்சு பிறந்த முதல் ஆண் குழந்தை வந்து நம்ம ஹெர்குலிஸ் தான். அவரை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தேவதைகள் வந்து பல ஆபத்துக்களை வந்து அவருக்கு அழிச்சிருக்காங்க. பட் ஆனால் எந்த ஒரு ஆபத்துமே அவர்கிட்ட நெருங்கவே இல்லை. அவனோட ஜென்ரேஷனில் வந்து வந்தவங்க தான் இந்த கிளியோபாட்ரா அப்படின்ற இவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இவருக்கு வந்து பசங்களே கிடையாது. அப்புறம் எப்படி வந்து கிளியோபாட்ரா அவங்களோட வம்சத்தில் வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம ஹெர்குலிஸ் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பதவியை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸில் இருந்து அவரோட கீழே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லா சோல்ஜர்ஸுமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு டைமில் தான் வந்து இவங்க எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து தாலமி அப்படின்ற ஒரு வம்சத்தை ஒன்று உண்டாக்குறாங்க. இந்த தாலமி வம்சம் அப்படின்றது தான் ஹெர்குலிஸ்க்கு அடுத்து கிரீக்கை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ ஈஜிப்ட் சைட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி ரூல் பண்ணிட்டு இருந்த இந்த தாலமி வம்சத்தில் முதல் முதல்ல வர தாலமி வம்சத்தை சேர்ந்த முதல் அரசனோட பேர் என்னன்னா சதார் அப்படின்ற ஒருத்தர் தான். இந்த சதார் அப்படின்ற இவர் தான் தாலமி வம்சத்தோட முதல் தாலமியா இருக்காரு. இவங்களுக்கு அடுத்து கிட்டத்தட்ட பல தாலமிகள் வந்து வருது. அந்த தாலமி வம்சத்திலையும் பெண் குழந்தைகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்த பெண் குழந்தைகள் இருக்காங்களா, இந்த பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே இவங்க ஒரே பேர் தான் வச்சிருக்காங்க, கிளியோபாட்ரா அப்படின்ற பேர் தான் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 பெண் குழந்தைகள் வந்து பிறந்துச்சு இந்த வம்சத்துல. எல்லாருக்குமே கிளியோபாட்ரா அப்படின்ற ஒரே பேர் தான் வைக்கிறாங்க. இந்த வம்சத்துல பிறந்த 7வது பெண் தான் நாம இப்ப பார்க்க போற கிளியோபாட்ரா. கிளியோபாட்ரா அப்படின்ற இவங்க வந்து 12வது தாலமியோட மகள் தான் இந்த கிளியோபாட்ரா அப்படின்றவங்க. இவங்களுக்கு முன்னாடியே வந்து 6 கிளியோபாட்ராக்கள் இருந்திருக்காங்க, இவங்க வந்து 7வது ஒரு கிளியோபாட்ராவா இருக்காங்க. இந்த கிளியோபாட்ரா அப்படின்ற இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு பெண்ணா எல்லாருமே அந்த காலத்துல பாத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இவங்களோட அழகுக்காகவே இவங்க வந்து எவ்வளவு செலவு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட நாட்டுல வந்து ஒதுக்குற பணங்கள் இருந்து கிட்டத்தட்ட 60% ஆஃப் வந்து இவங்களோட அழகுக்காக மட்டுமே செலவு பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அவ்வளவு காஸ்ட்லியா இவங்க என்ன உபயோகப்படுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கும் வரும். ஆக்சுவலா இவங்க டெய்லி காலையில குளிக்கிறதே எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலில் தான் குளிப்பாங்க. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாட்டு பாலில் தான் ஃபுல்லாவே குளிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கெமிக்கல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புத்திசாலி தொடர்ந்து அவங்க அந்த காலத்தில் சென்ட் எல்லாத்தையும் நிறைய தயார் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவங்களோட அழகை மேம்படுத்துறதுக்காகவே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களோட வசீகரமான கண்களை இன்னும் வசீகரமாக்கிறதுக்கு பல மேக்கப் செட்ஸ் வந்து இதுக்காகவே அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஒரு இருக்கிற டெக்னாலஜி படி நீங்கள் அதை கால்குலேட் பண்ணீங்கன்னா, கோடி கோடி ரூபாய் செலவு பண்ணி இவ்வளோ விஷயங்களை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே இவங்களோட அழகை வந்து பார்த்துக்கிறது
பன்னெண்டாம் தாலமி வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பொண்ணுக்கு வந்து எல்லாமே வந்து அரசியல் யுத்தில இருந்து எல்லாத்தையும் வந்து கத்து கொடுத்து வாழ்ந்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த நாட்டுல பிழைவோ இல்ல ஒரு புரட்சியோ நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் அப்படின்றதையும் கத்து கொடுத்துருக்காரு. பிளஸ் அரசியல்ல இருக்கிற சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்களோ, சோ அதை எல்லாத்தையும் வந்து கத்து கொடுத்துதான் நம்ம கிளியோபாட்ரா வந்து சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் பண்ணி வளர்த்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கிளியோபாட்ரா வந்து எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனா வளர்றாங்க. பிளஸ் அழகுலையும் இன்னும் ரொம்ப அழகாவும் வளர்றாங்க. சோ இவங்களுக்கு சரியா ஒரு 16 வயசு இருக்கும், அப்போ இவங்களோட தம்பிக்கு ஒரு 10 வயசு இருக்கும். சோ இந்த ஒரு டைம்ல வந்து நம்ம கிளியோபாட்ராவுக்கு வந்து மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதத்துல அவங்க அப்பா 12 தாலமி இறந்து போறாரு. சோ இவங்க வந்து நினைச்சிருந்தாங்க அப்படின்னா யார வேணா மேரேஜ் பண்ணிருக்கலாம், பட் ஆனா தன்னோட ரத்தத்தோட வேற யாரோட ரத்தமும் கலக்க கூடாது அப்படின்ற முயற்சியில
அவங்க ரொம்ப மும்மரமா இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனாலதான் இவங்க இவங்களோட சொந்த தம்பி அப்படின்ட்டு கூட பார்க்காம 10 வயசான ஒரு பையனை மேரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க நம்ம கிளியோபட்ரா. முன் அனுபவம் எதுவுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அரசவையில போயிட்டு இவங்க உட்கார்ந்ததுனால கிளியோபட்ரா மேல அங்க இருந்த நிறைய பேருக்கு வந்து வெறுப்பு உண்டாச்சு. இந்த வெறுப்புனால அரசவையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை வெடிக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி தான் வெடிக்குது. பட் ஆனா ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் மக்கள் வந்து கிளியோபட்ராவை ஏத்துக்கிறவங்களும் இருந்தாங்க. ஏன்னா கிளியோபட்ரா சொன்ன சட்டத்திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு வந்து மக்களோட சைட்ல இருந்து இருந்துச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கிளியோபட்ராவை எதிர்க்காம அவங்களுக்கு ஆதரிக்கிறவங்க ஒரு சைட்ல இருந்துதான் இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு டைம்ல வந்து இவங்களை எதிர்க்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா நம்ம கிளியோபட்ராவோட தம்பி கிட்ட போயிட்டு, நீங்க இந்த அரசவையில ஒரு சாதாரண ஒரு பொம்மையா தான் இருக்கீங்க, உங்க கையில எந்த ஒரு பவருமே இல்லை, நீங்க சொல்றது எதுவுமே இங்க செல்லுபடி ஆகாது, எல்லாமே உங்க அக்கா சொல்றதுதான் செல்லுபடி ஆகும், அவங்கதான் குயின் மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே தம்பிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் ஆகுது. இதனால அரசவையை வந்து கூட்டி இருக்கிற எல்லா அமைச்சர்கள்கிட்டயும் ஒரு வாக்குவாதம் நடத்தி கிளியோபட்ராவை நாட்டை விட்டே அமுச்சு விட்டுறாங்க. தன்னோட நாட்டுல இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட கிளியோபட்ரா சிரியா அப்படின்ற ஒரு நாடை போயிட்டு அடைகிறாங்க. சிரியாவை அந்த காலத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜூலியஸ் சீசர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன் தான் அந்த காலத்துல வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ அந்த சிரியா அப்படின்ற நாட்டுல இருக்கிற ஜூலியஸ் சீசர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம கிளியோபட்ரா வந்து பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளுமே ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று உண்டாகுது. இந்த மீட்டிங்ல வந்து இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்னோட நாடை வந்து நான் பிடிக்கணும், அதனால வந்து நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் வந்து என்னோட நாட்டில் இருக்க சில செல்வங்களை வந்து உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் ஒன்று போடுறாங்க. ஸோ இந்த ஒரு டீலிங் அந்த டைம்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஜூலியஸ் சீசருக்கு வந்து கிளியோபட்ரா ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் ஜூலியஸ் சீசருக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகி அவங்களுக்கு வந்து பசங்களும் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்களால வந்து மேரேஜ் பண்ண முடியல. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு லவ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஒரு டைம்ல வந்து இவங்க மேரேஜும் பண்றாங்க. மேரேஜ் பண்ணி நம்ம கிளியோபட்ராவும் ஜூலியஸ் சீசருக்கும் ஒரு குழந்தை பிறகு, அந்த குழந்தையோட பேர் தான் சிசேரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச காலம் வந்து இவங்க ரோம்லேயே தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ரோம்ல வந்து ஒரு புரட்சி வெடிக்குது. ஏன்னா கிளியோபட்ரா வந்து வேற ஒரு நாட்டுக்காரி. ஸோ அவங்க வந்து எதிர்நாட்டில் இருக்கிறவங்க. ஸோ அவங்கள வந்து ஜூலியஸ் சீசர் மேரேஜ் பண்ணுறது அவங்க படை வீரர்களுக்கும் பிடிக்கல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கல, ப்ளஸ் வந்து அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்த அந்த ஆட்சியில் இருக்கவங்க யாருக்குமே வந்து பிடிக்கல. ஸோ இந்த ஒரு டைம்ல மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்குது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஜூலியஸ் சீசர் வந்து கிளியோபட்ராவோட போயிட்டு ஈஜிப்ட் வந்து கைப்பற்றிட்டு வராரு. இந்த ஒரு டைம்ல நம்ம ஜூலியஸ் சீசரோட ஃப்ரெண்ட் ப்ரூட்டஸ் அப்படின்றவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கவுன்சிலிங் மீட்டிங் ஒன்று கூட்டணும், ஸோ அதனால வந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியஸ் சீசரை கூப்பிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மொத்தமா சேர்ந்து ஜூலியஸ் சீசரை சாவடிச்சிட்டாங்க. அவரோட மகன்கள் முன்னாடியே சாவடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்சி வந்து கலையுது. அதுக்கடுத்து நம்ம கிளியோபட்ரா வந்து அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே துரத்தி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து வேற வழி இல்லாம நம்ம கிளியோபட்ரா வந்து ஈஜிப்டுக்கே திரும்பி வந்துடுறாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா ரோம்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஜூலியஸ் சீசர் இறந்ததுக்கு அப்புறமா ஜூலியஸ் சீசரோட படைத்தளபதி மார்க் ஆண்டனியும் மகனான அகஸ்டஸ் அப்படின்றவர் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ரோம வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, மார்க் ஆண்டனி வந்து ஒரு பிளான் பண்றாரு. இங்க இருந்து நம்ம வந்து ஈஜிப்டை நோக்கி படையை வந்து பரட்டிட்டு போகணும், அங்க இருக்கிற தங்கத்தை எல்லாத்தையும் மொத்தமா அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கான காரணம் என்ன, ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்மியான ஒரு படை வீரர்களும் பிளஸ் தங்கம் அதிகமா இருக்கிற ஒரு ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா அது ஈஜிப்ட் தான். கண்டிப்பா நம்ம வந்து தங்கம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல படையை பரட்டிட்டு வந்து போறாரு. இந்த ஒரு டைம்ல கிளியோபட்ராவோட காதுக்கு இந்த ஒரு நியூஸ் வந்து சேருது. இதை கேட்ட கிளியோபட்ரா வந்து தங்கத்தை வந்து கொடுத்து மார்க் ஆண்டனியை சம்மதப்படுத்தி அவங்களோட ஊருக்கே அனுப்பிவிட்டாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா திரும்பி மார்க் ஆண்டனி ஈஜிப்டுக்கு வராரு. ஈஜிப்ட் வந்து கிளியோபட்ரா பார்த்ததுக்கு அப்புறமா கிளியோபட்ராவுக்கும் மார்க் ஆண்டனிக்கும் ஒரு லவ் வந்து மலருது. ஆக்சுவலா கிளியோபட்ரா வந்து இது வரைக்கும் ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்கு கிட்ட இல்லாத ஒரு லவ் வந்து மார்க் ஆண்டனி கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஒரு பெஸ்ட் ப்ரூஃப் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி இவங்களுக்கு ஈஜிப்ட்லயே 3 குழந்தைகள் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ 3 குழந்தைகளோட ஈஜிப்ட்ல வந்து மார்க் ஆண்டனி கிளியோபட்ராவோட வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு டைம்ல ரோம்ல இருந்து போன மார்க் ஆண்டனி வந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல, ஆளே காணமே அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்டஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, படையை பரட்டிட்டு வராரு. மார்க் ஆண்டனியும் அகஸ்டஸும் வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதோட போரோட முடிவுல அகஸ்டஸ் வந்து மார்க் ஆண்டனியை அழிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து கண்டிப்பா அகஸ்டஸ் வந்து ஈஜிப்ட் வந்து கைப்பற்றுவான், நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம வந்து அவன் கண்டிப்பா சின்னமனமா ஆக்கிடுவான் அப்படின்றது கிளியோபட்ராவுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து நம்ம அவங்க கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு எடுத்து கடிக்க விட்டு அவங்க இறந்தும் போயிட்டாங்க அந்த இடத்துல. இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிளியோபட்ரா இறந்துட்டாங்க. ஸோ நம்ம கிளியோபட்ரா இறந்ததுக்கு அப்புறமா அந்த உடலோட கிட்டத்தட்ட பல ஆண்கள் வந்து உடல் உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு அழகா இருந்திருக்காங்களா அந்த காலத்துல. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோம் வந்து ஈஜிப்ட் வந்து கைப்பற்றாங்க. அதுக்கடுத்து பல நாள் வந்து பாத்தீங்கன்னா ரோம் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே கடைசியா வந்து ஈஜிப்ட் வந்து ஆண்ட ஒரு
குயின்னா அது வந்து நம்ம கிளியோபட்ரா தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆனால் நம்ம கிளியோபட்ராவோட மரணத்திலேயே பல மர்மங்கள் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக கிளியோபட்ரா வந்து அழகுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால அவங்க பாம்பு கடிச்சுதான் இறந்தாங்க அப்படின்னா அந்த பாய்சனால அவங்களோட முகம் ஃபுல்லாக கொப்பளம் கொப்பளமாக வந்துடும். ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அழகு போயிடும். ஸோ இதனால கண்டிப்பாக கிளியோபட்ரா வந்து பாம்பு கடிச்சு இறந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு சில பேர் வந்து நம்ம கிளியோபட்ரா உயிரோட வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்ததுக்கு அடுத்து இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம கிளியோபட்ரா உண்மையிலேயே அழகாக தான் இருந்திருக்காங்களா, அதுக்கான குறிப்புகள் எதுவுமே ஹிஸ்ட்ரியிலே இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கிளியோபட்ரா அழகே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஒரு ப்ரூஃப் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு காயின் ஒன்று இருக்கு. அந்த காயினோட நடுவில் எப்படி வந்து நம்ம இப்போ வந்து காந்தி தாத்தாவோட ஃபோட்டோ வந்து நோட்டில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அந்த காலத்தில் ஏஜிப்டை ஆண்டுட்டு இருந்த கிளியோபட்ராவோட ஃபேஸை வந்து அந்த காயினில் வந்து அங்கே பொருத்திருக்காங்க. அந்த காயினை பார்க்கும் போது கிளியோபட்ரா அவ்வளோ அழகானவங்க மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து அந்த காலத்தில் கிளியோபட்ரா வந்து அழகே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதே எப்படியோ கிளியோபட்ரா அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரலையோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நான் பார்த்த இந்த கிளியோபட்ராவோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரோட வாழ்க்கையில் வந்து பொருந்ததோ இல்லையோ நம்ம கிளியோபட்ராவோட வாழ்க்கையில் அது கண்டிப்பாக பொருந்தும். ஏன்னா அவங்க மேரேஜ் பண்ணால் மூணு பெரிய பெரிய ஆட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ண சில வருடங்களே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இது ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது அரசியல் சூழ்ச்சி அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இன்னொன்று ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது இவங்களோட அழகால் இவங்க எல்லாருமே வசியம் பண்ணி அதுக்கடுத்து இவங்களோட காரியத்தை வந்து சாதிக்கிறது மூலமாக இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது எப்படியோ கிளியோபட்ராவோட வாழ்க்கையிலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ அதில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் தான். ஸோ நீங்கள் என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் புது வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.